ஹே காய்ஸ், நிறைய பேர் ராகி மாவில் களி கிண்டுவீங்க, கஞ்சி காய்ச்சுவீங்க, கூழ் கூட செய்வாங்க. ஆனால் ராகியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு எனக்கும் வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு கப் கேழ்வரகை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற நல்லா வந்துட்டு 1 hour சம்திங் இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்து, ஸோ தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வடிகட்டி வச்சு இதில் இருக்கக்கூடிய பாலெல்லாம் நம்ம தனியாக வந்துட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு டைம் ரெண்டு டைம் வந்துட்டு நல்லாவே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இதுலேருந்து பால் எடுக்கலாம். ஸோ எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எப்பயும் போல் முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கேழ்வரகு பாழை வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடனே வந்துட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம நடுவில் நெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், எந்த அளவுக்கு நெய் சேர்த்துறீங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலண்ட்டாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நான் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்துட்டு நான் ஆட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதில் எதுவுமே வந்துட்டு நான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, நேச்சுரலாகவே ஹெல்த்தியாகவே இருக்கணுன்றதுக்காண்டி நான் வெல்லம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து நல்லா வந்துட்டு கரைஞ்சி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சுகர் கூட ஏலக்காய், ஏன்னா ஏலக்காய் நல்லா பொடியாகணும்ட்டா கொஞ்சம் சுகர் சேர்த்துணும் தானே. ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்து ஏலக்காய் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நடுவில் ரொம்ப நேரம் ஆச்சு இந்த கேழ்வரகு அல்வா. நம்ம இதுக்கு முன்னாடி கோதுமை அல்வா இது மாதிரிலாம் பண்ணும்போது கூட 1 hour முடிச்சிட்டோம். ஆனால் இந்த கேழ்வரகு அல்வா பண்ணும்போது 1.5 hours சம்திங் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு கிண்டிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நான் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்துட்டு அல்வா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுழண்டு வர ஆரம்பிச்சது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு அல்வா பதத்துக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஸோ நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், ஐயோ அல்வா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா குக் ஆச்சு. ஸோ குக் ஆகிட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு கப்பில் மாற்றி அதை வந்துட்டு வாழை இலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பங்கு பிரிக்க வேண்டிய வேலை தான். ஸோ எல்லாருக்கும் கடைசியாக எனக்கு கிடச்சது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோவே அல்வா தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்வா கேழ்வரகு அல்வான்றதுனால ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது லைக் அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கேழ்வரகு அல்வாலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்படி எப்படி செஞ்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நான் போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.